3.8 எழுதியிருக்கேன். நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸைஸ் பார்க்கலாம். எக்ஸைஸ் 3.8 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் எக்ஸி மற்ற பாடலி. ஃபர்ஸ்ட் ஒன் எஃப்எக்ஸ் கொடுத்துருக்கு, டிஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்கு, ஜிசிடி கொடுத்துருக்கு, எல்சிஎம் கண்டுபிடி. ஸோ எல்சிஎம் ஃபார்முலா முடியுமே, எல்சிஎம் இப்போது எஃப்எக்ஸ் இன்டூ ஜிஎஃப்எக்ஸ் பை ஜிசிடி ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சி இன்டூ ஜிஎஃப்எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டுவெல் பை எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ நம்ம டிவிஷன் மெத்தட்ல எஃப்எக்ஸ் உள்ளே எடுத்துக்கிறோம், ஜிசிடியை வெளியே எடுத்துக்கிறோம். இந்த ஜிசிடியை வந்து எஃப்எக்ஸையும் டிவைட் பண்ணுது, ஜியோகத்தையும் டிவைட் பண்ணுது. நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம், நடந்ததே எஃப்எக்ஸ். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்று மைனஸ் ஃபைவ் ஏ, இதுலேயும் ஒன். ஸோ இந்த ஒன் வரதுனால இதை டேக்கிங் ஒன். ஸோ ஒன் மைனஸ் டூ ஃபைவ் என்பது மைனஸ் பிளஸ். ஸோ இது கேன்சல், இதை கையெழுத்து நடத்துல மைனஸ் ஃபைவ் பிளஸ் டூ மைனஸ் த்ரீ டென்த்லியாக இதுவரைக்கும் சேர்த்து. இங்கே மைனஸ் த்ரீ வரதுனால மைனஸ் த்ரீ, ஏன்னா இங்கே ஒன் இருக்கு. ஒன் இருக்கிறப்ப இந்த மைனஸ் த்ரீ அப்படியே இருக்கிறோம். ஸோ மைனஸ் த்ரீ இது ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் இன்னும் மைனஸ் பிளஸ் நான் சேர்ந்து சைன் மைனஸ் பிளஸ் எழுத்தி முடிஞ்சுக்கிட்டே கேன்சல் செஞ்சிடலாம். ஸோ எஃப்எக்ஸ் பண்ணணும்னா ரெண்டு ஃபேக்டர் தான் நம்ம பிரிச்சுக்கோம். எஃப் மைனஸ் டூ தென் எஃப் மைனஸ் த்ரீ டிஎஃப்எக்ஸ் டு ரைட் ஆன்சிட்டி ஃபோர் எக்ஸ் மைனஸ் டுவெல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ. நான் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல். ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டுவெல். ஸோ திஸ் கேன்சல் சூமா கொஸ்டின். இது வேணும்னா நம்ம ஃபேக்டர்ஸ் தான் தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து ஃபைனல் கொஸ்டின். இதுதான் எல்சிஎம் கொஸ்டின் மார்க். ஸோ எல்சிஎம் கொஸ்டின்ல ஃபார்முலா எஃப்எக்ஸ் இன்டு ஜிஎஃப்எக்ஸ் by GCD. So GCD divide either f of x or g of x. How many f of x are? So over time, any f of x are? Or g of x are? So we can divide the same. Yeah, okay, let me pause for this. So f of x are? And the coefficients are? 1, 3, 6, 5. The factor part is 1, 3, 6, 5, 3. The GCD coefficient is 1, 1, 1. Check it. So we are dividing by 1. So 1, 1, 1. 10 is minus, 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 minus. 1, 1 cancel. 3 minus 1, 2. Then here 4. Then here 5. Is correct? We are multiplying by 1. 10 is minus. Here 2. So 2. So 2 are the multiplied for 2. 2, 2. Now change the sign, minus, minus. 2, 2, cancel. Here 2, then 3, then again 5 minus 2, 3, 3. Here back to me, 3. Then 2. So I'm going to flip it over here. 2, 2, 2. I think we are doing some mistake. Yeah. Here 5 minus 2. Here comes 5. That's what I told you. You see whether the subtraction is correct or not. So 6 minus 1, 5. 5 minus 2, 3. You know, yeah, you should get the same number here. You know, 3 under, you need 3 under, one number, and then correct or not. So here you write 3. So 3, 3, 3. Now change the size. Minus, minus, minus. So 0. Since the remainder is 0, we are writing FFX as a combination of the factors. This 1, 1, 1, and then 1, 2, 3. Now write in the form x square plus s plus 1. This is x square plus 1 plus 1. Then here, this is the x square quantum, this is x quantum, this is the constant term. So x square plus 2s plus 3 divided by GCD x square plus s plus 1.
Now cancel this and you are getting we cannot return V of x. We have V of x and we get it. Where is V of x and what is wrong? That you should write. V of x and what is the same? In the cancel period, x by x plus 2x plus 3 into now we write V of x x power 4 plus 2 x by x plus x plus 2. So this is LCM. Now shall we check the answer? சம் முடிக்கிறப்ப மேத் கரெக்டா செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் இஸ் x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 தென் x பவர் 4 2x சோ திஸ் இஸ் கரெக்ட். சோ திஸ் கம்ஸ் அண்டர் 5 மார்க் क्वेश्चन, வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन.